श्रीमन्नूतन रंगनाथत्रालब्धात्म विद्यालयम् श्रीमन्नूतन लक्ष्मणारित्रात् संप्राप्त तुरियाश्रमम् श्रीवासेन्द्र कटाक्ष संतत सुधा लक्ष्यात्म योगांक्षितम् श्रीमन्नूतन वागदीशयमिनं भक्त्याश्रयामो गुरुम् नव्यवागीश योगींद्र हयास परसेविनं ब्रह्मतंत्र स्वतंत्र हर्यं भजाम स्वात्म संपदम् यस्य वाग्वृद्धिपर्यन्ता यतिराध सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः योऽन्तः प्रविश्य ममवाच विमां प्रसूप्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वदाहं न अन्यान् सहस्रचरणश्रवणत्वकहरीं प्राणान् नमो भगवत पुरुषाय तस्मै विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राननबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये सभायै नमः இன்னு தொடங்கி எம்பெருமானார் ஸ்தோத்திரமாக இருக்கக்கூடிய யத்திராஜ சப்தத்தியினுடைய உபன்யாசம் தொடங்க இருக்கின்றது. நம்முடைய பெரியோர்கள் கட்டளைக்கு இணங்க இன்று முதல் சுவாமி தேசிகனாலே அருளி செய்யப்பட்ட எம்பெருமானார் விஷயமாக பிரசித்தமான ஸ்தோத்திரமாக விளங்கப்படக்கூடிய யத்திராஜ சப்தத்தியின் உபன்யாசம் தொடங்க இருக்கிறது. வையாகரணர்கள் மகாராஜ்யம் வா கர்த்தவ்யம் மகாபாஷ்யம் வா பட்டனீயம் என்று சொல்லுவார்கள். வியாகரண சாஸ்திரத்தில் மகாபாஷ்யம் மிகவும் உயர்ந்ததும் சிறந்ததுமாக இருக்கக்கூடியது. அது அவ்வளவு கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம். அதே போல வேதாந்த சாஸ்திரத்தில் ஸ்ரீபாஷ்யம் மிக உயர்ந்தது ஒரு கிரந்தம். எப்படி மகாராஜா பல வகையான பிரஜைகளை ஒழுங்குபடுத்தி நல்வழியில் நிறுத்தி நாட்டின் பெருமைமிக்க பிரஜைகளாக அவர்களை மாற்றுகின்றாரோ அதுபோல யதிராஜராக இருக்கக்கூடிய நம்முடைய மகாராஜா எம்பெருமானாரும் பல வகையான ஸ்ருதிகளாகிற பிரஜைகளை நாராயண பகவத் விஷயத்திலே ஈடுபடுத்தி எல்லா ஸ்ருதிகளுக்கும் அவைகளுடைய சுவாபாவிகமான அர்த்தங்கள் கெடாமல் பரபிரம்மமாகிற நாராயண மகாராஜாவையே போற்றி பணிகின்றன என்ற விஷயத்தை ஸ்ரீபாஷ்யத்திலே நிரூபித்து காட்டினார் எம்பெருமானார். இப்படி ஸ்ருதி பிரஜைகளை ஆண்ட மகாராஜா எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யகாரர் பிரசித்தி பெற்ற மகாராஜராக லோகத்திலே எழுந்தருளியிருந்தார். இத்தகு குருராஜராக இருக்கக்கூடிய எம்பெருமானார் யதிராஜரை பற்றிய ஸ்தோத்திரமே இந்த யதிராஜ சப்ததி. சுவாமி தேசிகனுக்கு ஸ்ரீபாஷ்யகாரர் காலத்தில் தான் அவதரித்து அவருக்கு சீடராக இருக்கவில்லையே அப்படின்ற ஒரு மனக்லேசம் அவரை வாட்டிக்கொண்டிருந்தது. அந்த ஒரு மனக்லேசத்தை போக்கடித்துக் கொள்வதற்காகத்தான் சங்கல்ப சூரியோதய நாடகத்தில் இரண்டாவது அங்கத்தில் யதிராஜரையும் தன்னையும் குரு சிஷ்ய பாத்திரங்களாக கற்பித்து மகிழ்கின்றார். ஸ்தோத்திரங்களுக்குள் இரு சதகங்களை தவிர, அதாவது அச்சுத சதகம் தயாசதகம் என்ற இரு சதகங்களை தவிர யதிராஜ சப்ததியே மிகப்பெரிய ஸ்தோத்திரம். எம்பெருமானாருடைய சரித்திரத்தை சுவாமி தேசிகன் மிக அழகாக கையாண்டுள்ளார். எம்பெருமானாருடைய சரித்திரம் என்றால் எம்பெருமான்
அவதரித்தது, அவர் இந்த லோகத்திலே ஜீவித்திருந்தது போன்ற விஷயங்களை எழுதாமல் உபதேச பரம்பரையாக ஆச்சாரிய ஸ்தானத்திலே எம்பெருமான் எப்படி எழுந்தருளி இருந்தார், எம்பெருமானார் எழுந்தருளி இருந்த காலத்திலே அவர் இந்த சம்பிரதாயத்திற்கு ஆற்றிய தொண்டு என்ன என்பதையெல்லாம் சுவாமி தேசிகன் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை எப்படி நிலைநாட்டினார் என்பது போன்ற விஷயங்களை சுவாமி தேசிகன் மிக தெளிவாக இத்திராஜ சப்தத்திலே சாதித்துள்ளார். விசிஷ்டாத்வைத சாஸ்திரத்தின் சுருக்கமாகவே, எம்பெருமானாருடைய 9 கிரந்தங்களின் சுருக்கமாகவே யதிராஜ சப்தத்தையை சுவாமி தேசிகன் மிக அழகாக ஸ்தோத்திரம் செய்துள்ளார். உபதேச பரம்பரையிலே எம்பெருமான் தொடங்கி எம்பெருமானார் வரை யாரெல்லாம் ஆச்சாரிய ஸ்தானத்தை அலங்கரிக்கின்றனரோ அவர்கள் எல்லோரையும் குறிப்பிட்டு ஆச்சாரிய ஸ்தோத்திரமாகவே இந்த யதிராஜ சப்தத்தையை சுவாமி தேசிகன் அருளி செய்துள்ளார். கமப்யாஜ்யம் குரும் வந்தே என்று ஆரம்பிக்கக்கூடிய முதல் ஸ்லோகம் தொடங்கி தயாநிக்னம் யதீந்திரஸ்ய என்ற 9வது ஸ்லோகம் வரை சுவாமி தேசிகன் எம்பெருமானாருக்கு முன்பு ஆச்சாரிய ஸ்தானத்திலே எழுந்தருளியிருந்தவர்களை பற்றி விஷதமாக குறிப்பிட்டு 10வது ஸ்லோகம் தொடங்கி 74வது ஸ்லோகம் வரையிலும் எம்பெருமானாருக்கும் சுவாமி தேசிகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பக்தி பரவசத்தை இங்கே சுவாமி தேசிகன் மிக தெளிவாக காண்பிக்கிறார். எம்பெருமானார் மீது சுவாமி தேசிகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பக்தி இதில் ஆங்காங்கே காணப்படுகின்றது. மற்ற இடங்களில் எம்பெருமானார் விஷயமாக சுவாமி தேசிகன் யதி பிரவர பாரதி ரசபயேன நீதம் வயகா என்றும் நிர்விஷ்டம் யதி சார்வபௌம வச்சசாம் ஆவருத்திபிர் யௌவனம் என்றும் மிக அழகாக யதிராஜருடைய கிரந்தங்கள் மூலமாக அவருடைய கிரந்தங்களை வாசித்து கொண்டே என்னுடைய காலமானது கழிந்தது என்று மிக அழகாக சாதிக்கின்றார். அப்படி சாதிக்கக்கூடியவர் இந்த யதிராஜ சப்தத்தில் எம்பெருமானார் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்திற்கு ஆற்றிய தொண்டை மிக அழகாக நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது என்று திருவரங்கத்தமுதனார் சாதித்தபடி எம்பெருமானாருடைய சீசூக்திகள் மூலமாக பிற மதங்களை வேத குதிருஷ்டிகள் வேத பாக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய மற்ற மதங்களை எப்படி ஒழித்தார் என்பதை சுவாமி தேசிகன் இந்த யதிராஜ சப்தத்திலே மிகவும் தெளிவாக காட்டுகின்றார். ஆகையினாலே இன்னாருக்கு திருக்குமாரராக அவதரித்தவர் எம்பெருமானார், அவருடைய தேவிகள் இங்கிருந்து வந்தவர் என்பதையெல்லாம் தெரிவிக்காமல் எம்பெருமானாருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி குறிப்பிடாமல் எம்பெருமானாரை பற்றி தொடங்கிய முதல் ஸ்லோகத்திலேயே பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிருண்ணாத்து மாமகம் பிரசாதயத்து யத்சூக்திகி சுவாதீன பதிகாம் ஸ்ருதிம் என்று எம்பெருமானார் ஸ்ருதிகளுக்கு ஏற்பட்ட கலக்கங்களை நீக்கினார் என்று எம்பெருமானார் ஆற்றிய கைங்கரியத்தை பற்றி மிகவும் விசேஷமாக ஆங்காங்கே ஸ்பஷ்டமாக 74 ஸ்லோகங்கள் மூலமாக குறிப்பிடுகின்றார். நேரடியாக எம்பெருமானார் விஷயத்திற்கு செல்லாமல் ஏதங்கள் ஆயினவெல்லாம் இறங்கிலிடுவித்து பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து என்று ஆழ்வார் சாதிப்பது போல கமப்யாத்தியம் குரும் வந்தே என்று ஆத்திய குருவாக இருக்கக்கூடிய குருபிய சத்குருபிய தம்பதி ஜகதாம்பதி என்று சுவாமி தேசிகனும் ரகசிய நூல்களிலே சாதித்தா போல பெருமாள் பிராட்டி பிறகு விஸ்வக்சேனர் நம்மாழ்வார் நாதமுனிகள் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி ஆளவந்தார் பெரிய நம்பிகள் பெரிய நம்பிகளுக்கு பிறகு யதிராஜர் என்று
இந்த உபதேச பரம்பரையினுடைய கிரமத்தை மிகவும் அழகாக கையாண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரங்களிலே எங்குமே பெரியவர்கள் தன்னை பற்றி அதிகமாக பேசிக்கொள்ள மாட்டார்கள். அதுவும் ஆச்சாரிய வந்தனமாக இருந்தால் தன்னை பற்றிய மேற்கோள்கள் எங்குமே இருக்காது. அதுபோல எதிராஜர் விஷயமாக அருளி செய்யப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தில் எதிராஜர் விஷயமாக இருப்பது போல் பூர்வாச்சாரியர்கள் விஷயமாக மட்டுமே இருக்கின்றது. இதற்கு பல மகான்கள் வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார்கள். இந்த எதிராஜ சப்தத்தியினுடைய ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் சுவாமி மிகவும் அழகாக வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். சம்ஸ்கிருதத்தில் சில ஸ்லோகங்களுக்கு பிரபாவலி வியாக்கியானம் கிடைக்கிறதாக பௌண்டரீகபுரம் சுவாமி சாதித்திருக்கிறார். திருப்பக்குழி கிருஷ்ண தாத்தாச்சாரியார் சுவாமி அற்புதமான வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். அதுவும் இப்பொழுது காண கிடைக்கவில்லை என்று வியாக்கியானத்திலே தெரிவிக்கிறார்கள். பௌண்டரீகபுரம் ஆசிரமம் மூலமாக அச்சிடப்பட்ட புத்தகத்தில் சின்னாமு ரங்கநாத பாட்டாச்சார் சுவாமியினுடைய மணிப்பிரவாள வியாக்கியானம், பிரசித்த வித்வானாக எழுந்தருளியிருந்த கூத்தப்பாக்கம் நீலமேகாச்சாரியார் சுவாமியினுடைய சம்ஸ்கிருத வியாக்கியானமும், உப்புளியப்பன் சன்னதி நவநீதம் வேதாந்த தேசிகாச்சாரியாருடைய தமிழ் மற்றும் ஆங்கில தெளிவுரைகள் மூலமாகவும், ஸ்ரீமத் வேதமார்க்க இத்தியாதி விருதாவளி பூஷிதராக இருக்கக்கூடிய பௌண்டரீகபுரம் சுவாமியினுடைய தமிழ் கருத்துறையும் கிடைக்கிறது. இவைகள் தேவையான அளவுக்கு திட்டமாக இருக்கின்றது. திருவகீந்திரபுரம் பகவத் விஷயம் சேற்றலூர் நரசிம்மாச்சார் சுவாமி எதிராஜ சப்ததிக்கு அற்புதமான வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். எவ்வளவுதான் பெரியோர்களுடைய வியாக்கியானங்கள் இருந்தாலும் சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகளை நாம் மீண்டும் மீண்டும் வாசிக்கும் பொழுது மிகவும் அற்புதமாக இருக்கும். பலாச்சொலை மிகவும் இனிதானதாக இருக்கும், சாப்பிடுவதற்கு உகந்ததாக இருக்கும். பலாச்சொலையோடு சேர்த்து நமக்கு தேனும் கிடைத்தால் இரண்டுமே சேர்த்து சாப்பிடும்படி பெரியோர்கள் நமக்கு கட்டளையிட்டால் எவ்வளவு ஆனந்தம் பிறக்குமோ அதுபோல ஆனந்தமானது நமக்கு பெரியோர்கள் வியாக்கியானத்துடன் சேர்த்து இந்த எதிராஜ சப்தத்தியை இப்பொழுது நாம் உபன்யசிக்கும் பொழுது அடியோங்களுக்கு பிறக்கின்றது. பல ரத்தனங்கள் இருக்கின்றன. எல்லா ரத்தனங்களையும் ஒன்று சேர்ப்பது மிகவும் அரிது. இப்படி அனைத்து ரத்தனங்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் பாக்கியத்தை பெரியோர்கள் அடியேனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றனர். பல உபன்யாசங்கள் அடியேனால் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. நாத்த யாமுன ராமானுஜ சபா மூலமாகவும், ராமானுஜ சேவா என்று தற்பொழுது புதிதாக ஒரு சபா ஆரம்பித்திருப்பதாக கேள்விப்பட்டோம். அதன் மூலமாகவும் நமக்கு இந்த வாய்ப்பு அரங்கேறியிருக்கிறது. முராரி என்ற ஒரு கவி மற்ற கவிகளை விட தன்னை உயர்ந்தவனாக கூறிக்கொள்கின்றான். தேவீம் வாசம் உபாசதே இகவயஹ சாரம் து சாரஸ்வதம் ஜானீதே நிதராமசௌ குருகுல க்ளிஷ்டோ முராரி கவிஹி அப்தி லங்கித ஏவ வானர பட்டைஹி கிந்து அஸ்ய கம்பீரதாம் ஆபாத்தால நிவிஷ்ட தீவரதனு ஜானாதி மந்தாச்சலா. கடல் எவ்வளவு ஆழமா இருக்கும், அந்த ஆழம் கடலை அணை போட்டு கடந்த வானரர்களுக்கு தெரியுமா? தெரியாது. அமுத மதனம் பண்ண சமயத்துல அந்த பார்க்கடல்ல மத்தாக கொண்டு கடையும் பொழுது பயன்படுத்தப்பட்ட மந்தார மலைக்கே ஆழம் தெரியும் அப்படின்னு சொல்றான். என மேலிருந்த வாரியாக அணை போட்டு சென்றவர்கள் வானரர்கள். அடியிலே இருந்து கொண்டு அந்த கடலின் ஆழத்தை உணர்ந்தது மந்திரமலை
என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் பெரியோர்கள் சொல்லுகிறார்கள், இது தவறு. சுவாமி தேசிகனே சொல்றார், மந்திரமலையும் பார்க்கடல்ல போட்டவனே முழுகி போச்சு. அந்த முழுக விடாமல் செய்தவன் எம்பெருமான், கூர்ம வடிவிலே அவதரித்து அதை முழுக விடாமல் செய்தவன் எம்பெருமான். எம்பெருமானுக்கே கடலினுடைய ஆழமானது தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அதுபோல எத்திராஜ சப்தத்தியினுடைய விளக்க உரை அநேக ஆச்சாரியர்கள் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றன. நாம் தாம் பெரியவர் என்று எண்ணிக்கொள்ளாமல் அனைத்து ஆச்சாரிய சார்வபௌமர்களுடைய வியாக்கியானங்களையும் உற்று கவனித்தால் அவர்கள் சுவாமி தேசிகனை கொண்டாடக்கூடிய விதம் இன்றும் நமக்கு மெய்சிலிருக்க வைக்கின்றது. எப்பவுமே அடியேன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இன்றைய காலகட்டங்களிலே உபன்யாசம் செய்வது என்பது மிகவும் சுலபமான விஷயம். ஏனென்றால் பெரியோர்கள் நமக்கு அப்படி அனுகிரகித்து சென்றிருக்கிறார்கள். எத்திராஜ சப்தத்தியினுடைய உபன்யாசம் நம்மால் அரங்கேறப்பட வேண்டும், பகவத் ஆச்சாரிய கட்டாட்சத்தின் மூலமாக நம்மால் அரங்கேறப்பட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கும் பொழுது ஏறக்குறைய 6 வியாக்கியான புஸ்தகங்கள் நமக்கு காண கிடைக்கின்றன. எவ்வளவு மிகுந்த சிரத்தையோடு பெரியோர்கள் அதை நமக்கு அச்சிட்டும் கொடுத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் வாங்கியோ மற்றவர்கள் உபன்யசிக்கும் பொழுது அந்த புத்தகங்களை தழுவி உபன்யசிக்கும் பொழுது அதை கேட்டோ நாம் இன்புற வேண்டும் என்று சொல்லி ஜென்ம சாபல்யத்தை அடைய வேண்டும் என்று விஞ்ஞாபித்து கொண்டு இதோடு இந்த உபன்யாசம் எத்திராஜ சப்தத்தியினுடைய அவதாரிகை என்ற உபன்யாசமானத்தை அடியன் பூர்த்தி செய்து கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம், நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம், நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம், நவாசுதேவம் பிரணிபத்ய சீததி.